உதகை கடும் குளிரிலிருந்து தங்களையும் தங்களது முட்டை குஞ்சுகளை காத்துக்கொள்ள காகங்கள் குதிரை முடிகளை எடுத்து செல்லும் அதிசயம் நடந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாதம் முதல் கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது. பொதுவாக டிசம்பர் மாதத்தோடு முடிவடையும் பனி இம்முறை பிப்ரவரி வரை தொடர்கிறது. குளிரின் தாக்கம் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் மிகவும் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் தங்களை காத்துக்கொள்ள வெம்மை ஆடைகளை பயன்படுத்திக் கொள்கின்றனர். இதுபோல் பறவை இனங்களில் குறிப்பாக காக்கைகள் இந்த குளிரிலிருந்து தங்களையும் தங்களது குஞ்சுகளையும் முட்டைகளையும் பாதுகாத்துக் கொள்ள தங்களது கூண்டுகளுக்கு குதிரை முடிகளை எடுத்து சென்று தங்களது கூண்டுகளை கதகதப்புடன் வைத்துக் கொள்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் வந்து கடுமையான உறைபனி மற்றும் கடும் குளிர் நிலவுது வந்து பொதுமக்கள் மற்றும் மனிதர்களை மட்டும் பாதிக்கலை, பறவைகளும் அதிகளவு பாதிச்சிருக்கு. பறவைகள் தன் கூடுகளை சூடாக்கவும் குஞ்சுகளையும் முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கும் வனவிலங்குகள் மற்றும் வந்து கால்நடைகளோட ரோமங்களை வந்து எடுத்துகிட்டு போய் கூட்டில் வச்சு கதகதப்பாக வைக்குது. குறிப்பாக பார்க்கணுன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் இருக்க குதிரைகள் போனி வகை குதிரைகள்லேருந்து ரோமங்களை எடுத்துகிட்டு போய் காகங்கள் வந்து தன் கூட்டில் சேகரித்து வைக்குது. காரணம் வந்து கூடுகளில் வந்து கதகதப்பாக இருக்கிறதுக்கும் குஞ்சுகளுக்கு வந்து சூடு இருக்கிறதுக்கும் அந்த கூட்டை வந்து கதகதப்பாக வைக்கிறதுக்காகவும் இந்த ரோமங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இது பறவைகள் ஆர்வலர்கள் மத்தியில் கவனிக்கத்தகுந்த நிகழ்வாக கருதப்படுகிறது.